உள்ள அன்போடு படிந்த உடனே ஆமாம் வாழையடி வாழையாக வாழையாக வந்திருக்கணும் ஆட்டுக்காரருக்கு வகுத்து தெரிச்சு இல்லையே உட்காந்து அமௌண்ட் அழகா கிராமம் ரெண்டு பேரு போறாமங்க எங்களுக்கு வண்டியில அப்படியா தங்களுடைய ஆசீர்வாதம் இந்த கடல் சொந்த உலகத்தில் தேவிய வாழ்த்து வரக்கூடிய இந்திராணி பூர்வீக ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இருக்கும். அதை காட்டிலும் உங்கள் மனைவி சிறிய வார்த்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ கேட்பதற்கு நான் கோபப்படுறேன். தேவியால் கேட்டு விட்டான் கோபம் கிடையாதா? சத்தியமா கிடையாது. பாருங்கள் நான் தான் மணிவிளக்கு போலவா? மாடம் ஒண்ணு இருந்தால் அது மணிவிளக்கு இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். அப்படி குழந்தைக்கேத்த குல விளக்கு போலவா? ஆமா. அரமணிக்கக்கூடிய தேவியை நாளையில் ராஜ திருசபைக்கு வர வேண்டும் என்று அழைத்துக்கீங்களே என்ன சுவாமி காரணம்? தேவி இன்று நாளை எல்லாம் அழைத்திருக்கிறீங்க என்ன கரண்ட் என்னவே சமாச்சாரம் தலைக்காலே புரியல. அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல அப்படியே மெதுக்கிறேங்க சாமி. ஆர்ப்பட்டமும் கிடையாது, அழைப்பது கிடையாது. சற்று நேரம் இருவரும் மஞ்சள் இருக்கலாம் என்று உன்னை நாடு தேடி ஓடி அழைத்திருக்கிறேன் சாமி. கணவன் மனைவி கொடுத்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இல்லையா? ஒரு கணவன் மனைவி என்றால் கண்கள் கண் இமை போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பஞ்சனி என்று சொன்ன உடனே சுவாமி எனக்கு எவ்வாறு இருக்குது? எப்படி தெரியுமா? பவா
சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டேன். Hallelujah.
நாராயணா வார்த்தை குருநாதா நீ தானே இப்ப நாராயணா அச்சாரமான வார்த்தை பேசாதே எப்படி காலை எழுந்தவுடனே சந்தியாவந்தன் ஞாபகத்தினை முடித்து விட்டு காலைக்கலனை கழித்து விட்டு வைகுந்தத்தை ஆண்டவர்களுடைய சாட்சாதி கண்ணனை நினைத்ததை உண்டானான் உண்டானான் அவருடைய பெயரை நாவால சொன்னதை